அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல், நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு மலைச்சாரல் சிந்து மத்தாப்பு சித்திரங்கள்ல டிரெஸ் ஹால் தான் பார்க்க போறீங்க. நேத்து நீங்க வந்துட்டு ஷாப்பிங் வீடியோ பார்த்திருப்பீங்க. நான் ஷாப்பிங் வீடியோல காட்டின மாதிரி என்னென்னலாம் வாங்கினேன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் குர்த்தி, இது வந்துட்டு ட்ரெண்ட்ஸில் வாங்கினது. இது வந்துட்டு ஒரு ப்ளூ கலரில் டபுள் ஷேடு வர மாதிரி இருக்க ஒரு குர்த்தி. இதோட ஷேடு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு ப்ளூ கலரில் ஒரு கோல்டன் ஷேடு, அப்புறம் ஒரு பிங்க் ஷேடு, அது மாதிரிலாம் வர மாதிரி இருந்தது. அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இது தான் நான் ஃபஸ்ட்டு அங்கே ட்ரெண்ட்ஸில் பார்த்தோன்னே இது தான் வாங்கினேன். இது வந்துட்டு 1 மந்த்துக்கு முன்னாடி ட்ரெண்ட்ஸ் போனப்போ நான் பார்த்தேன் இது இந்த குர்த்தி. இது வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்போ வாங்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தா அவுட் ஆஃப் ஸ்டாக்ல, அதாவது என் சைஸ் கிடைக்காமே இருந்தது. அதுக்கப்புறம் என் சைஸ் கிடைச்சதுனால நான் அதை வந்துட்டு வாங்கிட்டேன். இதுக்கு வந்துட்டு இந்த பேண்ட்டு தான் பேர் பண்ணியிருந்தேன். இது கோ கலர்ஸோடது. ட்ரெண்ட்ஸ்லேயே தான் இந்த பேண்ட்டும் வாங்கியிருந்தேன். இதுவும் 599 தான். பேண்ட்டோட குவாலிட்டியும் பயங்கர சாஃப்டாக நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு போட்டுக்கிறதுக்கு. இது மாதிரி ஒரு ஷிம்மர் ஷேட்ல நிறையா இருந்தது. அது மாதிரி கோல்டன் கலர் வாங்கிக்கிட்டதுனால நான் எல்லாத்துக்குமே அதையே பேர் பண்ணிக்கிட்டேன். அடுத்த குர்த்தி வந்துட்டு, இது வந்துட்டு ஒரு லைட் க்ரீன் குர்த்தி. இதுவும் 599 தான் வாங்கினேன். இதுவும் ட்ரெண்ட்ஸில் தான் வாங்கினேன். இந்த கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் மோஸ்ட்லி வந்துட்டு டார்க் கலர்ஸ் தான் நிறைய வச்சுருக்கேன். சரி, நம்ம லைட் கலர்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வாட்டி இது பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது. அதனால் இது வாங்கிட்டேன். இது ஒரு சிம்பிளான ஃபெஸ்டிவலுக்கு போகிறதுக்கோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கோ நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுனால நம்ம ஃபங்க்ஷன்ஸுக்கும் போட்டுக்கலாம். அதே மாதிரி கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது சாஃப்டான மெட்டீரியல்னால. அடுத்தது என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் குர்த்தி. இது வந்துட்டு ஒரு எல்லோ கலரில் இருக்கும். இது வந்துட்டு மேக்ஸில் வாங்கினேன். இதுவும் திரும்ப 599 தான். எனக்கும் அந்த 599 என்ன தான் பொருத்தம்னு தெரில. இந்த வாட்டி நிறையா ட்ரெஸ் வந்து அதே ரேட்டில் வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு மேக்ஸில் வாங்கினது. அதே மாதிரி கோல்டன் கலரில் ஒர்க் வந்துட்டு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அந்த ஒர்க் வந்து ரியலாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது வந்துட்டு நெக் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை நெக் மாதிரி இருந்து ஒரு போட் மாதிரி ஒரு ரவுண்ட் நெக் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. போட்டுக்கிறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அடுத்தது ஒரு பர்பிள் இல்லைன்னா ஒரு லாவெண்டர் ஷேட் மாதிரி ஒரு ஷேடு. இதுவுமே திரும்பவும் நம்ம வந்துட்டு ஷிம்மர் ஷேட் மாதிரி தான் இருந்துச்சு. இதுவுமே வந்துட்டு மேக்ஸில் இருந்து தான் வாங்கியிருந்தேன். திரும்பவும் அதே 599 தான். இதுவுமே போட்டுக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நெக்கு கிட்டே வந்துட்டு ஒரு ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்துட்டு நமக்கு சில்வர் கலரில் பேண்ட்டோட பேர் பண்ணியிருந்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட நான் அப்போ இல்லாததுனால நான் அந்த கோல்டன் கலர் பேண்ட்டோடய பேர் பண்ணிட்டேன். இதோட ஷேடு வந்து எனக்கு பேக்ரவுண்ட் ஷேடில் பார்க்கும்போது ரொம்ப லைட் ஷேடாக இருக்க மாதிரி இருந்தது. ஆனால் நார்மலாக இந்த கலர் வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக டக்குன்னு பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரியான கலராக தான் இருந்தது. கொஞ்சம் சட்டிலாக இருந்தது. அடுத்தது வந்துட்டு இந்த ஒரு அனார்கலி குர்த்தி. இது 850 வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு நேரு ஸ்ட்ரீட்டில் ஒரு ஷாப்பில் வாங்கினேன். கரெக்டாக எனக்கு அட்ரஸ் தெரியல. இது வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு அனார்கலி தான். நெக்கு கிட்டே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃபுல்லாகவே சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் போட்டுக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக சாஃப்டாக இருந்தது. நான் வந்துட்டு இந்த வாட்டி தீபாவளிக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே நான் மோஸ்ட்லி டெய்லி போட்டுக்கிற மாதிரி இல்லை அட்லீஸ்ட் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம டே டு டே லைஃப்பில் போட்டுக்கிற மாதிரியான ட்ரெஸ் தான் வாங்கியிருக்கேன். அதுவும் இல்லாமல் என் பர்த்டேவும் நெக்ஸ்ட் மந்த் வரதுனால எப்போவுமே பர்த்டேக்கு வந்துட்டு தீபாவளியோடய சேர்ந்தே பர்ச்சேஸ் பண்ணிவிடுவேன். இந்த குர்த்தி வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்ச குர்த்தி. இதுவும் நான் திரும்ப அதே கடையில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு ஒரு செட்டு மாதிரி, ஒரு டாப்பு, பேண்ட்டு, ஒரு ஷாலு, எல்லாத்தோட குவாலிட்டியும் பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி அந்த டாப்புக்கு வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்துட்டு ஒயிட் கலரில் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் ஒரு சில டைம் ஒயிட் கலரில் வாங்கி அது வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி இருந்தது. இந்த டைம் வந்து இந்த ஒயிட் கலர் குர்த்தி வந்து நல்லா லைனிங் கொடுத்துருக்கனால நல்லா சூப்பராக இருந்துச்சு போட்டுக்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த ஒயிட் வித் பிங்க் காம்பினேஷனும் ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் இந்த குர்த்தி நான் வாங்கிக்கிட்டேன். இது வந்துட்டு ஒரு ஃப்ளோரல் பிரிண்ட் மாதிரி இருந்தது. அந்த ஒயிட் கலர் குர்த்தி மேலே ஃப்ளோரல் பிரிண்ட் மாதிரி இருந்தது. இதுவுமே வந்துட்டு கொஞ்சம் மிரர் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க டாப்பில். அதனால் வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷனுக்கும் இதை நல்லாவே போட்டுக்கலாம். அடுத்தது வந்துட்டு த மோஸ்ட் ஃபேவரட்
செட்டு இந்த குர்த்தி ஹால்லேயே எனக்கு இதுதான். இது வந்துட்டு கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம், இருந்தாலும் எனக்கு இந்த குவாலிட்டியும் அந்த ட்ரெஸ் மெட்டீரியலும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் முக்கியமாக சொல்ல போனால் அந்த ஷால் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்ன மெட்டீரியல்னே தெரில, அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. இந்த கடை இது இந்த குர்த்தி செட் வந்து நான் எங்கே வாங்கினேன்னா, நம்ம பாண்டிச்சேரியில் மணக்குள விநாயகர் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே வந்து அடையார் ஆனந்த பவன் இருக்கும். அந்த ஆனந்த பவன் பக்கத்துலேயே அந்த கார்னரில் ஒரு கடை இருக்கும், அந்த கடையில் தான் இந்த செட் வந்து வாங்கியிருந்தேன். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு வந்திருந்தீங்கன்னா, பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது, ஆனால் எனக்கு பர்சனலாக அந்த கடை ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் சொல்கிறேன். இது வந்துட்டு ரொம்பவே ஒரு லைட் கலர் தான், ஒரு ஆனியன் பிங்க் ஷேடில் இருக்குது. ஆனால் நிஜமாகவே குவாலிட்டி வந்து ப்ரீமியமாக இருக்குது. அடுத்தது வந்துட்டு இந்த ஒரு காட்டன் குர்த்தா செட்டு தான். இது வந்துட்டு டாப்பு அப்புறம் பேண்ட்டும் வரும். இது வந்துட்டு நான் பாண்டிச்சேரி கேவி டெக்ஸில் வாங்கியிருந்தேன். இதுவுமே போட்டுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதே மாதிரி எனக்கு ஃபிட்டு வந்து ரொம்பவே எனக்குனே செஞ்ச மாதிரி இருந்தது. நான் எப்படி விருப்பப்படுவேனோ அதே மாதிரி இருந்தது. இதுக்கு வந்துட்டு ஒரு பேண்ட்டும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த குர்த்தியும் வந்துட்டு ஃபுல்லாக காட்டன்னால நம்ம டே டு டே லைஃப்க்கு நல்லா அதை போட்டுக்கலாம். எனக்கு இந்த கலருமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலரில் இல்லைன்றதுனால இதுவும் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது இந்த டாப்பு. இந்த டாப் வந்து 520 போத்தீஸில் வாங்கியிருந்தேன். இந்த மெட்டீரியல் வந்து இப்போ ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிறனால சரி இது இதில் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் வாங்கியிருந்தேன். இந்த கலருமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி டார்க் க்ரீன் கலர், பாட்டில் க்ரீன் மாதிரி இருக்க ஒரு கலரில் பிங்க் கலரில் வந்துட்டு ஃப்ளாரல் டிசைன் போட்டிருந்துச்சு. இதுக்கு வந்துட்டு நான் அந்த பேண்ட் பேர் பண்ணிட்டேன். இந்த பேண்ட்டும் போத்தீஸில் தான் வாங்கினேன், 649 வாங்கியிருந்தேன். அந்த பேண்ட்டோட குவாலிட்டியும் பயங்கரமாக இருந்துச்சு. ஃபுல்லாக காட்டன் பேண்ட்டு தான், காட்டன்லேயே இருக்கனால நல்லா போட்டுக்கிறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. இந்த மேலே இந்த டாப் வந்துட்டு உள்ள லைனிங் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு போட்டுக்கிறதுக்கு. இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சதுன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களான்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையா இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.